தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2020. இந்த தமிழ் புத்தாண்டில் ராஜயோகம் யாருக்கு கிடைக்கும்? பணமும் பெயரும் மட்டும் வாழ்க்கை அல்ல, நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும். நோய் நொடிகள் எதுவுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைப்பது கூட யோகம்தான். அப்படி ராஜயோகமான வாழ்க்கை பிறக்கப் போகிறது தமிழ் புத்தாண்டில் சில ராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். முதலாவதாக ரிஷபராசி. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ஆண்டு கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இவர்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த ஆண்டு நீங்கள் எண்ணற்ற பல நல்ல மாற்றங்களை சந்திக்கப் போகிறீர்கள். இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் உங்களது எதிர்பார்ப்புகள் அதிகமாக போகிறது. மேலும் இந்த ஆண்டு வசதி வாய்ப்புகள் அதிகமாக போகிறது உங்களது வாழ்வில். இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது துலங்கப் போகிறது, பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகப் போகிறது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே மாறப்போகிறது. குடும்பம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். வரும் ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. நிறைய நல்லது தான் நடக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். எனவே குடும்ப ரீதியாக உங்களது மன ரீதியில் மகிழ்ச்சியை உண்டாகப் போகிறது, நிம்மதியும் கிடைக்கப் போகிறது. பொருளாதாரம். இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் பண வருமானம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் பணம் வந்து சேரும். எனவே நீண்ட காலமாக இருந்து வந்த கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். இருப்பினும் ஆடம்பர செலவுகளும் சுப செலவுகளும் அதிகரிக்கும். எனவே செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பது நல்லது. இது உங்களது எதிர்கால வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். வேலை மற்றும் தொழில். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான யோகமான காலகட்டமே என்று கூறலாம். மேலும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஏற்றம் தரும் ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் வேலை செய்பவர்கள் சம்பள உயர்வு, பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் விதத்திலே இருக்கப் போகிறது. குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கப் போகிறது. சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். கல்வி. வருட தொடக்கத்தில் புதனின் சஞ்சாரத்தினால் உயர்கல்வி யோகம் உங்களை தேடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு இது அற்புதமான ஆண்டாகவே அமைகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் படிப்பின் நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி ஆவீர்கள். உங்களின் கனவுகள் நனவாக காணப்போகிறீர்கள் இந்த ஆண்டு. ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வயிறு மற்றும் இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களது மனதில் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கிடைக்கச் செய்யப் போகிறது. மேலும் வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சியையும் லாபத்தையும் அளித்து உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாகவே அமையப் போகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களின் துணை மற்றும் குழந்தையினால் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைத்து ராஜயோக பலனான பொருளாதாரம் மற்றும் நிம்மதியை அடைந்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறப்போகிறீர்கள். இரண்டாவதாக சிம்மராசி. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டின் நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகிறது உங்களது வாழ்வில். குருவின் பார்வை சிம்மராசிக்கு சில மாதங்கள் கிடைத்தாலும் வருட மத்தியில் நிகழப்போகும் குரு பெயர்ச்சியால் இரண்டாம் வீட்டின் மீது பார்வை விழுகிறது குருவின் பார்வை. எனவே இந்த தமிழ் புத்தாண்டு சுகமான ஆண்டாகவும் பணவரவு அதிகமான ஆண்டாகவும் இருக்கப் போகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் சனி பகவானின் சஞ்சாரமும் ரூணரேக சத்ருஸ்தானமான ஆறாம் வீட்டின் உள்ளதனால் உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவும் கடன் பிரச்சனைகளும் தீரப்போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டின் உங்கள் ராசிக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது. ஆதாயம் 14, விரயம் 2 மட்டும்தான். எனவே நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் நிறைய லாபங்கள் கிடைக்கப் போகிறது. செலவுகள் குறைவாகத்தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியான பலன்களை அடையப்போவது 100% உறுதி. பொருளாதாரம். உங்களது பொருளாதார நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலே இருக்கப் போகிறது இந்த ராஜயோகமான காலகட்டத்தில். நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களது பொருளாதார நிலை உயர உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சனி பகவான் மற்றும் குரு பகவானின் ஆதிக்கத்தினால் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது. எனவே பெரும்பாலானவர்களுக்கு உங்களுக்கு லாபங்களே அதிகமாக இருக்கும், நஷ்டங்கள் எந்தளவும் இருக்காது. குடும்பம் மற்றும் திருமணம். குடும்பத்தில் இத்தனை நாட்களாக புரிதலின்மை காரணமாக இருந்து வந்த சண்டை சச்சரவு என்ற நிலை நீங்கிவிடும். இது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயமாகவே அமையும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போய்விடும். அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். உங்கள் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கி ஒழிய காணப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். எனவே குடும்ப ரீதியில் நீங்கள் மன நிம்மதியை அடையப் போகிறீர்கள். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் திருமண தடை மற்றும் பிள்ளை பாக்கிய தடை விலகி நல்லதே நடக்கப் போகிறது உங்களது வாழ்வில்.
வேலை. வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைகள் தேடி வரப்போகிறது. இதுநாள் வரை இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்க போகிறது. இதுநாள் வரை வேலை கிடைக்காமல் கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நல்ல வேலையை தேடிக் கொடுக்கப் போகிறது. ஆனால் உங்களின் கடின உழைப்பால் தான் அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதிக முயற்சியில் ஈடுபட்டு அக்கறையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான் இருக்கப் போகிறது. வேலைக்கு செல்பவர்கள் பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த ராஜயோகமான காலகட்டத்தில். தொழிலை பொறுத்தவரை லாபங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் மற்றும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. தொழிலில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளரிடம் கவனமாக இருக்கவும் கனிவாகவும் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்படி நடந்து கொள்ளும் பட்சத்தில் உங்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதனால் வரை உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் இனி உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவார்கள். கல்வி. இந்த தமிழ் புத்தாண்டு மாணவ செல்வங்களுக்கு சாதகமான பயிற்சியாகவே இருக்கப் போகிறது. இருப்பினும் கவனக்குறைவு உங்களது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். எனவே கவனமாக இருக்கவும். வெளிநாடு மற்றும் மேல்படிப்பு என்ற கனவோடு இருக்கும் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அதற்கான வாய்ப்பை பெற்றுத்தரப்போகிறது. ஆரோக்கியம். இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியம் மட்டும்தான். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உண்ணும் உணவில் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களது மனதில் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கிடைக்கச் செய்யப் போகிறது. மேலும் வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சியையும் லாபத்தையும் அள்ளித்தரப்போகிறது இந்த ராஜயோக ஆண்டு. இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களது துணை மற்றும் குழந்தைகளினர் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைத்து ராஜயோக பலனான பொருளாதாரம் மற்றும் நிம்மதியை அடைந்து வாழ்வின் உச்சத்திற்கு செல்லப் போகிறீர்கள். நன்றி. மூன்றாவதாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது. ஏழரை சனி முடிந்துவிட்டதே, இன்னும் நல்லது நடக்கவில்லையே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு உங்களது வாழ்வில் நல்லது நடக்க காணப்போகிறீர்கள். குருவின் சஞ்சாரமும் பார்வையும் குதூகலத்தை உங்களுக்கு இந்த ஆண்டு தரப்போகிறது. உங்களுக்கு ஆதாயம் 5, விரயம் 5. எனவே 50% லாபங்கள் கிடைக்கப் போகிறது. நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது. சனியால் பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது வரும் தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராஜயோக ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் எண்ணற்ற பல நல்ல மாற்றங்களை விருச்சிகராசிக்காரர்கள் நிகழ காணப் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் கடவுளின் அருள் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நேர்மையான பல நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்வில் நடக்க காணப்போகிறீர்கள். எனவே சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மாற்றம் இப்பொழுது நிகழ காணப்போகிறீர்கள். குடும்பம் மற்றும் திருமணம். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு தீரப்போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து எடுப்பதன் மூலம் உங்களது வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் தரும் விஷயமாகவே அமையும். திருமணம். நீண்ட காலமாக திருமண தடையில் உள்ளவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு திருமணம் கைகூடி வரும் வாய்ப்பு மிகவும் சிறப்பாகவே உள்ளது. குடும்பத்திற்காக வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வீடு கட்டும் யோகமும் இந்த காலம் வந்துவிட்டது. எனவே விருச்சிகராசிக்காரர்கள் வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். பொருளாதாரம். பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய விதத்திலேயே இருக்கப் போகிறது. கிரகங்களின் அமைப்பு சாதகமாக உள்ளதால் பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரப்போகிறது விருச்சிகராசிக்காரர்களுக்கு. இதனால் உங்களது கடன்கள் அடைபடப் போகிறது. மேலும் வராது என்று நினைத்த பணம் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. திடீர் அதிர்ஷ்டமும் பணவரமும் சிறப்பாக இருக்கப் போகிறது இந்த ராஜயோக காலகட்டத்தில். வேலை. வேலையை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப் போகிறது. குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உடன் பணிபுரிவர்களுடன் மற்றும் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில். விருச்சிகராசிக்காரர்களின் தொழில் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். லாபம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். தொழிலை பொறுத்தவரை தொழில் விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகவும் சிறப்பாகவே உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராகவே இருக்கும். யோகா மற்றும் தியானத்தை மேற்கொள்வதன் மூலம் மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை பேணிக்காக்கலாம். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களது மனதில் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கிடைக்கச் செய்யப் போகிறது. மேலும் வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சியையும் லாபத்தையும் அளித்து உங்களுக்கு வெற்றியை அளிக்கப் போகிறது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களது துணை மற்றும் குழந்தைகளினால் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைத்து ராஜயோக பலனான பொருளாதாரம் மற்றும் நிம்மதியை அடையப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். எனவே விருச்சிகராசிக்காரர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டது. நன்றி. மீனராசி. குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகிற தமிழ் புத்தாண்டில் லாபங்கள் நிறைந்த ராஜயோக ஆண்டாகவே அமையப் போகிறது. காரணம், சனி பகவான் 11 வீட்டில் சஞ்சரிக்கிறார். குரு பகவானும் 11 வீட்டில் லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார்.
எனவே அனைத்து விதமான யோகங்களும் வரப்போகிறது இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் ஆதாயம் 8 கிடைத்தால் விரயம் 11 இருக்கும். எனவே சம்பாத்திய பணத்தை சுப விரய செலவுகளாக மாற்றிக்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் சனி மற்றும் குரு 11 இடத்தில் வருவது மிகவும் சிறப்பாகும். எனவே குடும்ப ரீதியிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, நீங்கள் எண்ணற்ற பல மாற்றங்களை நிகழ காணப்போகிறீர்கள். குடும்பம், இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க காணப்போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அடியோடு நிடப்போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்களும் இப்பொழுது உங்களிடம் வந்து நட்பு பாராட்டப் போகிறார்கள். நீண்ட காலமாக திருமண தடை மற்றும் பிள்ளை பாக்கிய தடை இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் நீங்க போகிறது. எனவே திருமண முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் முன்னெடுத்து வைக்கலாம். அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். பொருளாதாரம், இந்த ராஜயோக காலகட்டத்தில் பண வருமானம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரப்போகிறது. இருப்பினும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே உள்ளது. வேலை மற்றும் தொழில், வேலை பார்ப்பவர்களுக்கும் சரி தொழில் செய்பவர்களுக்கும் சரி இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாகவே இருக்கப் போகிறது. வருமானமும் லாபமும் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். தொழில் மற்றும் வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காலகட்டத்தில். கல்வி, மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கவனச்சிதறல் காரணமாக படிப்பில் கவனம் இல்லாமல் போகலாம். எனவே கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. மேலும் உயர் படிப்புக்கு வேண்டி காத்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தீவிரமாக இறங்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களது முயற்சிகள் மூலம் உங்களது கனவுகள் நனவாக காணலாம். ஆரோக்கியம், மீனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் உடல் ஆரோக்கியம் சற்று ஏற்றத்தாழ்வுகளுடன் தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது. உணவு உண்ணும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களது மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கிடைக்க செய்ய போகிறது. மேலும் வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சியையும் லாபத்தையும் அளித்து உங்களுக்கு வெற்றியளிக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களது துணை மற்றும் குழந்தையினால் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைத்து ராஜயோக பலனான பொருளாதாரம் மற்றும் நிம்மதியை அடையப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். நன்றி.